வீடியோ தரமாக இருக்குது, ப்ரோமோ பார்த்தோம் சூப்பராக இருக்குது. ரஞ்சித் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், செம்மையாக பண்ணியிருக்காப்புல. விக்ரம் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக கன்ஃபார்ம் படம் சூப்பராக ஓடும். தரமான படம் ரஞ்சித் அண்ணன் பண்ணியிருக்காரு, பர்ஃபெக்ட், சூப்பருங்க, நல்லாயிருக்கு, வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது வந்து பீரியட் மூவி, இது நம்ம சியான் விக்ரமோட அந்த போஸ்டரை பார்க்கும்போது அது கெத்து ஒரு ரொம்ப மாசாக இருந்தது. அதுவும் இல்லாமல் ரஞ்சித் சார் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் பக்காவாக அதில் பண்ணியிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவரோட படம்லாம் அவரோட ரசிகர் நானும் தான். இந்த படம் வெற்றி பெறணும்னு நானும் சாருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மேக்கிங் வீடியோ நல்லா தான் இருந்தது, விக்ரம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு, பார் ரஞ்சித் எடுத்திருக்காரு, ஒரு புரட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்தது, விக்ரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக நடிச்சுக்கிறாரு. அது இல்லாமல் விக்ரம் கிட்ட பிடிச்சதே வந்து அவரோட நடிப்பு தான். நடிப்புனா வந்து தமிழில் வந்து விக்ரம் தான், விக்ரம் நல்லா நடிச்சுக்கிறாரு. அது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனில் நடிக்கிறாரு, நல்லாயிருக்கும் படம் சார். சூப்பராக இருந்தது சார். தங்கலான் ட்ரெய்லர் பார்த்தேன், விக்ரம் சார் நடிப்பில், பாராஞ்சி சார் டைரெக்ஷனில், சூப்பராக இருந்தது. ஒரு மருதநாயகம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது. விக்ரம் சார் ரொம்ப மேன்லியாக ஹேண்ட்ஸமாக இருக்கார், படம் பார்க்குற ஆவலை தூண்டுது, ரொம்ப விறுவிறுப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மருதநாயகம் கமல் மாதிரியே இருந்தார் சார் பார்க்கறது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் அவர் நேஷனல் அவார்டு வாங்கன்னு நினைக்கிறேன் சார். திருப்பி ஆக்சுவலாக இப்போ இதே மகனுக்காக வாங்கினாலும் இப்போ திருப்பி நேஷனல் அவார்டு வாங்கன்னு நினைக்கிறேன் சார். மேக்கிங் நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, இப்போ வந்து இந்த காட்டுவாசி இது மாரி, ஸோ அந்த பழைய ஆளுங்கள்லாம் இந்த போர் விஷயம் மாதிரி இருக்குது. இது பழைய ஆளுங்க நான் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் படம் நல்லாயிருக்கும், புதுசாக இருக்குது, புதுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப்பை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, ட்ரெய்லரே சூப்பராக இருக்குது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஆல்ரெடி. அது அவர் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்டாரிக்கலாக பேஸ் பண்ணி எடுக்கிறதா சொல்லியிருந்தார். ஸோ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நான் மேக்கிங் வீடியோலாம் பார்த்தேன், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு படம், அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் ப்ரோ. அது லாஸ்ட்டில் அந்த மேக்கிங்லாம் முடிஞ்சதப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பான டைப்லாம் காட்டியிருந்தாங்க, ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதெல்லாம் பார்க்குற கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் தான் சார். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சார் நல்லா எடுத்துகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி, அவர் எல்லா ஐ படம் முத கொண்டு எல்லாத்தையுமே இவ்வளோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் நல்லாவே போட்டுருப்போம் நம்புறோம். நல்லா இருந்ததுண்ணா, பழைய காலத்தில் இது மாதிரி இருந்தது, நல்லா இருக்கு. அந்த பரதேசி படம் இருக்கலாம் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, பரதேசி படத்தில் அந்த மாதிரி கதையாக இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணா நல்லா ஒழிச்சிருக்காப்புல, சூப்பராக பண்ணியிருக்காரு விக்ரம் சார், ஆக்டிங் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் 100 நாளாவது ஓடும், எனக்கு நல்லா இருக்கு. டைரக்டர் என்ன ரஞ்சித் அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, ஹார்ட் ஒர்க்கு அருமையாக இருக்கும், செம்மையான படம், தடமான படம். தங்கலான் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. அவர் லுக்கு எல்லா படத்துலையும் வித்தியாசமாக மாறிட்டே இருக்கு, இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மாசாக இருந்தது, மியூசிக் அவருது எப்பவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அவர் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் மேன் தான் சொல்ல, வேறு எதில் ஆரஞ்சித் அவர் எதனா ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போடுவார், இந்த இதில் என்ன மெசேஜ் சொல்கிறாருன்னு தெரில, நான் வெயிட் பண்ணுறேன். கெட்டப் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வயசானவர் எப்படி இருப்பார் அது மாதிரி இருக்குது. படம் எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர், அவர் டைரக்ட் பண்ணாலே படம் நல்லா தான் இருக்கும், எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதேமாரி படமும் எல்லாமே விரும்புகிற மாதிரி நல்லா எடுப்பார், ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லுவார். மியூசிக்கும் நல்லா தான் இருக்குது, அதுதான் மாசாக இருக்கிறாரு படத்தில், ஒரு எப்படி சொல்ல டிஃப்ரெண்ட் ஜோனில் எடுக்கிறதால இந்த படம் செம ஹிட் ஆகும், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருந்தது சார், அதான் பார்க்குற படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டு சார். அவர் இயர்லியாக எடுத்த ஆரியா படத்தை விட இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஜிவி பிரகாஷ் எப்பவுமே அவர் நல்லா தான் மியூசிக் பண்ணுவார், இந்த படத்துலையும் அவர் தெரிக்க விட்டுருக்கார் சார். ஆ ரஞ்சித் நல்லா படம், நல்லாயிருக்கு, அது மியூசிக் அல்டிமேட் நல்லாயிருக்கு, எதிர்பார்க்குற படம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழில் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா மீட அதோட பெருசாக தான் நான் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக ப்ரோ. இப்போ பொன்னியின் செல்வன் விட கொஞ்சம் குரூப்பாக இருந்தால் எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம் அது எப்படின்னு. ஆ இது எதிர்பார்க்கலாம் ப்ரோ, நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கிறானு அவங்களோட பொறுத்தா இருக்குது, அவர் சும்மா சொல்லவே தேவையில்ல. அசுரன் படம் மாதிரி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும், எதிர்பார்க்கலாம். எல்லாரும் போய் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாமே அனைத்தும் சூப்பர், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, தரமான ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட், நல்லா இருக்கு, லுக்கு சூப்பராக இருக்குது, நியூ லுக்கு. விக்ரம் சாருக்கு எந்த லுக்கு பண்ணாலும் நல்லாயிருக்கும், அதாவது ரஞ்சித் சார் சூப்பராக பண்ணியிருக்காப்ல, தரமான படம். ரஞ்சித் சார் அவர்கள் வாழ்த்துக்கள், சூப்பர்ண்ணா எல்லாமே. ஆடு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாப்ல, வெயிலையும் மழையிலையும் சேர்ந்து பண்ணுற படம்னு சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்ட் தான் செருப்பு இல்லாமல் நடந்து வருது அந்த கல்லில், சூப்பராக அருமையாக இருக்குது, தரமான படம், நல்லா சூப்பர் கான்செப்ட், நல்லாயிருக்கும். அந்த அதுக்கு டப்பு கரெக்டாக இருக்கும், கேஜப்புக்கு ஒரு மையமாக கரெக்டாக இருக்கும், ஒரு ஈக்குவலாக வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நாங்கள் எல்லாம் கேட்டோம், சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஜிவி பிரகாஷுக்கு வந்து நான் ரொம்ப அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ஏன்னா வந்து அவரோட வந்து மோஸ்ட்லி இப்போ ஒரு சில படம்லாம் பார்த்த ருத்ரனில் கூட அவர் தான் பண்ணியிருந்தார் போல், ருத்ரனில் அவர் தான் பண்ணியிருந்தார், பரவாயில்ல. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருந்தாப்புல, அதுலேயும் பண்ணியிருந்தாப்புல, வீட்லேயும் நல்லா கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜிவி பிரகாஷ் சாருக்கும் வாழ்த்துக்கள், கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம், தரமான படம் சூப்பரா இருக்கும். ரஞ்சித் சார்கள் வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிருக்காப்ல, அருமையா இருக்கும், அவரோட ஹார்ட் ஒர்க் முயற்சி கண்டிப்பா நல்லா ஓடும். தங்கலான் வாழ்த்துக்கள், தங்கலான் விக்ரம் சாருக்கு ரொம்ப நன்றி.